ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாவ் எ குட் டே டு ஆல். நான் உங்கள் கண்ணன். நம்ம இந்தியாவுடைய ஒரு ஃபார்மர் பிரசிடெண்ட்டுடைய டெட்டப்போ லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் யூத் எல்லாம் கேதர் ஆகி இவருடைய டெத் ஃபனரலப்போ இறுதி மரியாதைகள்லாம் செலுத்திருக்காங்க. மற்ற பிரசிடெண்ட்டுடைய டெட்டப்போ கூட இந்த அளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கேதர் ஆனது இல்லை. ஸோ இவருக்கு இந்த அளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸை இவரை ரொம்ப பிடிச்சு போயிட்டு இருந்திருக்கு. அவர் யார் பார்த்தீங்கன்னா, அவுல் பகிட் ஜெயினுல் அப்தீன் அப்துல் கலாம்னு சொல்லக்கூடிய நம்ம எல்லாருக்குமே காமனாக தெரிஞ்ச ஏபிஜே அப்துல் கலாம். அந்த அளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் யூத்துக்கும் ரொம்ப பிடிச்சு போன நபராக இவர் இருந்திருக்காரு, ஏபிஜே அப்துல் கலாம். ஸோ அவருடைய 13 இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா, அப்துல் கலாம் 11th பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவாக இருந்திருக்காரு 2002 to 2007 வரைக்கும். ஸோ அப்படி பிரசிடென்ட்டாக ஆகும்போது என்ன ஆயிருக்குன்னா, வாஜ்பாய் அண்ட் தென் அதர் பொலிட்டீஷியன் எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவர் போயிட்டு எந்த அளவுக்கு கன்வின்ஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பிகினிங்லேயே கேட்டிருக்காங்க, இந்தியாவுக்கு நீங்கள் வந்து 11th பிரசிடென்ட் ஆகுங்கன்னு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, வேணான்னு ஒதுக்கி இருந்தாலும் ஸோ என்னவெல்லாம் கன்வின்ஸ் பண்ணி இவரை பிரசிடென்ட்டாக மாற்ற வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு ரொம்ப கன்வின்ஸ் பண்ண அப்புறம் தான் அப்துல் கலாமும் 11th பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கு ஆனார். அப்படி அதுக்கு முன்னாடியிலேருந்து பார்த்திங்கன்னா, இவருக்கு நாட்டு மேலே ரொம்ப பக்தி வந்து உள்ளதுனால, நாட்டுப்பட்டு ரொம்ப உள்ளதுனால மேரேஜே பண்ணிக்காமல் லைஃப் முழுக்க பேச்சுலராகவே வாழ்ந்திருக்காரு. என்னுடைய சர்வீஸ் வந்து நாட்டு மக்களுக்காக இருந்துகிட்டே இருக்கணும், நாட்டு மக்களுக்காக நான் வந்து உழைச்சிக்கிட்டே இருக்கணுன்ற காரணத்துக்காக மேரேஜே பண்ணிக்காமல் ஸோ லைஃப் லாங் பேச்சுலராகவே இருந்து இவர் வந்து July 27, 2015 அப்போது டெட் ஆகிட்டார். செகண்ட் ஒன், அப்துல் கலாம் அவருடைய லைஃப் டைமில் நிறைய காலேஜஸ் அண்ட் யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் ட்ராவல் பண்ணியிருக்காரு. இந்தியாவில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸ் மட்டும் இல்லாமல் அப்ராடில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸ்க்கும் போயிருக்காரு. இப்படி இருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டியெல்லாம் இவரை எப்படியாச்சும் கௌரவிச்சாகணுன்ற காரணத்துக்காக இவருடைய லைஃப் டைமில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 48 டாக்டரேட்ஸ் அந்த மாதிரி பட்டம் கொடுத்து இவர் வந்து எல்லா காலேஜஸ் அண்ட் இவர் போன யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் இருக்கும்ல, ஸோ அப்படியெல்லாம் போகப்பட்ட இடத்துல இவர் அந்த அளவுக்கு கௌரவிச்சிருக்காங்க, 48 டாக்டர்ஸ் பட்டம் கொடுத்து. இது மட்டும் இல்லாமல் இவருடைய லைஃப் டைமில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ புக்ஸ் வந்து எழுதியிருக்காருன்னா, அபவுட் ஏ டசன் ஆஃப் புக்ஸ் வந்து எழுதியிருக்காரு. இக்னைட்டட் மைண்ட்ஸ் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா விங்ஸ் ஆஃப் ஃபயர் அண்ட் தென் இந்தியா 2020 இப்படிப்பட்ட புக்ஸ் எல்லாம் உட்பட அபவுட் ஏ டசன் ஆஃப் புக்ஸ் வந்து எழுதியிருக்காரு அப்துல் கலாம். தேர்ட் ஒன், அப்துல் கலாமை எதுக்கு மிசைல் மேனு சொல்கிறாங்கன்னா, ஸோ உலக நாடெல்லாம் ரொம்ப ஒரு முன்னேற்ற பாதையில் ரொம்ப வேகமாக அசுரம் வளர்ச்சியில் போயிட்டு இருந்தாங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சோவியத் யூனியனில் இருக்கக்கூடிய ரஷ்யா, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏல எங்ககிட்ட இவ்வளோ வெப்பன்லாம் இருக்குன்னு அந்த மாதிரி ஒரு டெஸ்ட் எல்லாம் பண்ணுவாங்களே, இந்த மாதிரி காட்டி அவங்களுடைய நாங்கள் வந்து இவ்வளோ ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கோம்னு சொல்லி அவங்க வந்து ஒரு கௌரவத்தை காட்டிக்கிட்டாங்க. ஸோ நம்மளும் யாருக்கும் எந்த அளவுக்கும் தளர்ந்தவங்க இல்லைன்னு ஒரு நிரூபிக்கிறதுக்காக அப்துல் கலாம் என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த அக்னி பிருத்திவிலாம் உட்பட நிறைய மிசைல் எல்லாம் இருக்குது. அது வந்து மிசைல் எப்படி சொல்லுவாங்கன்னா, இன்டெகிரேட்டட் கைடட் மிசைல்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மிசைல் எல்லாம் கண்டுபிடிச்சி இவர் வந்து அதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக வந்திருக்காரு அப்துல் கலாம். ஸோ அதனாலேயே இவரை என்ன பண்ணியிருக்கானா, மிசைல் மேன் ஆஃப் இந்தியா அப்படி சொல்லி இவரை அப்துல் கலாமை கௌரவிச்சிருக்காங்க. ஃபோர்த் ஒன், இந்தியாவுடைய ஹானரபிள் அண்ட் தென் வேல்யூபிள் அவார்ட்லாம் சொல்லுவாங்களே, இந்த பாரத் ரத்னா, பத்ம பூஷன், பத்ம விபூஷன்லாம் சொல்லுவாங்களே, அப்படிப்பட்ட மூணு அவார்டையும் இவர் வந்து வாங்கியிருக்காரு இவருடைய லைஃப் டைமில். இந்த 1981, 1990 அந்த டைமில் என்ன பண்ணியிருக்கானா, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பத்ம பூஷன் அண்ட் தென் இந்த 1990 அப்போ பத்ம விபூஷன் அண்ட் தென் 1997 அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பாரத் ரத்னா அவார்டை கொடுத்து இந்த அளவுக்கு ஒரு இந்தியாவுடைய மோஸ்ட் ப்ரீஷியஸ் ஹானரபிள் அவார்டெலாம் இருக்குல்ல, இந்த எல்லா அவார்டையும் அப்துல் கலாம் வாங்கியிருக்காரு. அந்தளவுக்கு ஒரு சிறப்பு மிக்க மனிதராக இந்தியாவில் வாழ்ந்திருக்காரு. ஃபிஃப்த் ஒன், அப்துல் கலாம் அவருடைய ஃபேமிலியில் ஒரு 5th சைல்டாக பிறக்கிறாரு. ஆனால் இவருடைய ஃபோர் ஃபாதர் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மிகப்பெரிய பணக்காரங்களாக இருந்திருக்காங்க. இவர் பிறக்கிற வரைக்குமே இவருடைய ஃபேமிலியை கொஞ்சம் வெல்த்தியான ஃபேமிலின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வளர்த்தாங்கணும், இவருடைய பசங்களை எல்லாம் வளர்த்தாங்கன்ற காரணத்துக்காக அப்பா அம்மா கிட்ட இருக்கக்கூடிய வெல்த் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு போச்சு. இதுக்கப்புறம் அப்துல் கலாம் என்ன பண்ணியிருக்காருன்னா, அவருடைய 10th ஏஜில் அப்பாவுடைய இந்த ஃபினான்ஷியல் அந்த பொசிஷனை கொஞ்சமாச்சும் தக்க வச்சுக்கணும், கொஞ்சமாச்சும் அவருக்கு ஹெல்ப் பண்ணணுன்ற காரணத்துக்காக அவருடைய 10th ஏஜில் பேப்பரெல்லாம் போட்டு அப்பாவுக்கு ஃபினான்ஷியல் சப்போர்ட் வந்து பண்ணியிருக்காரு. ஆனால் அவங்களுடைய அப்பா அம்மாவுக்கே தெரியாது நம்மளுடைய பையன் வந்து பேப்பர் போகிறான். பிற்காலத்தில் நம்மளுடைய பையன் வந்து ஒரு ஹெட்லைனில் வரக்கூடிய அளவுக்கு இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு சிறந்த நபராக வருவான்னு அவங்களுக்கே தெரியாது. ஆனால் பிற்காலத்தில் அப்துல் கலாம் ஸோ நம்மளுக்கே தெரியும் அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய மாமனிதராக அப்துல் கலாம் மாறியிருக்காங்கன்னா, அந்தளவுக்கு பேப்பர் போடுற இடத்துலேருந்து பேப்பரில் ஹெட்லைனில் வரக்கூடிய அளவுக்கு இவர் வந்து ஒரு மிகப்பெரிய மாமனிதராக வந்திருக்காரு அப்துல் கலாம். 6th அப்துல் கலாம் அவருடைய டீனேஜ் வரைக்கும் ஒரு நான்வெஜ்ஜாக தான் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு காலேஜெல்லாம் படித்தாகணுன்ற காரணத்துக்காக திருச்சியில் இருக்கக்கூடிய செயின்ட் ஜோசப் காலேஜுக்கு போயிட்டு சேராரு. இப்படி சேர்ந்ததுக்கப்புறம் என்ன ஆகப்படுதுனா, அப்பாவுடைய ஃபினான்ஷியல் அந்த பொசிஷன் வந்து ரொம்ப மோசமாக இருந்ததில்லை, அப்பாவுக்கு எப்படியாச்சும் ஹெல்ப் பண்ணி ஆகணுன்ற காரணத்துக்காக அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, நான்வெஜ்ஜை வந்து சாப்பிடாமல் ஸோ நான்வெஜ்ஜை வந்து கொஞ்சம் காஸ்ட் வந்து அதிகமாக இருக்குல்ல, அதை வந்து ப்ரிஃபர் பண்ணாமல் என்ன பண்ணியிருக்காருன்னா, வெறுமனே வெஜ்ஜி மட்டும் சாப்பிட்டு வந்து கொஞ்சம் பழகிட்டார். பிற்காலத்தில் இவருக்கு என்ன இருக்குன்னா, அந்த நான்வெஜ் எல்லாம் பிடிக்காமல் போயிட்டு ஸோ இனிமேட்டு நம்ம வந்து வெஜ்ஜாக ஃபாலோ பண்ணுவோன்னு ஸோ
லேட்டர் பை லேட்டராக இவர் லேட்டர் பீரியடில் என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் வெஜிடேரியனாகவே மாறிட்டார். செவன்த் ஒன், அப்துல் கலாம் ஒரு காலத்தில் May 26 அந்த டே அன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்கன்னா சுவிட்சர்லேண்ட் வந்து ட்ராவல் பண்ணியிருக்காரு. இப்படி சுவிட்சர்லேண்ட் ட்ராவல் பண்ணதுக்கப்புறம் அந்த சுவிட்சர்லேண்ட் அவரை எப்படி கௌரவிச்சிருக்காங்கன்னா, இவர் வந்து எங்களுடைய சுவிட்சர்லேண்டுக்கு வந்ததுனால நாங்கள் அந்த May 26 டேவை நாங்கள் எப்படி கொண்டாடுறோம்னா சயின்ஸ் டேவாக கொண்டாட போகிறோம்னு அந்த மாதிரி சொல்லி அப்துல் கலாமை கௌரவிச்சிருக்காங்க. அண்ட் தென் அப்துல் கலாம் வந்து டெட் ஆனதுக்கப்புறம் ஸோ யுனைடட் நேஷன் ஆர்கனைசேஷன் இருக்காங்களே அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவருடைய பர்த்டே இருக்குல்ல October 15 பர்த்டேவை நாங்கள் வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ் டேவாக அறிவிக்கிறோம், இந்த மாதிரி ஒரு யூத் டேவாக அறிவிக்கிறோம்னு சொல்லி அந்தளவுக்கு அப்துல் கலாமுக்கு ஒரு கௌரவத்தை கொடுத்துருக்காங்க, ஒரு அங்கீகாரத்தை யுனைடட் நேஷன் ஆர்கனைசேஷன் அது மட்டும் இல்லாமல் சுவிட்சர்லாண்டும் அந்தளவுக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுத்துருக்காங்க. 8th இன்டர்நெட் ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா அப்துல் கலாம் அவருடைய ட்விட்டர் அக்கௌண்ட்டில் 38 மெம்பர்ஸ் மட்டும்தான் இவர் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காரு. அண்ட் தென் யாகுவில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த கியூஏ பேஜ் இருக்குல்ல, க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் பேஜ் இருக்குல்ல, அதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நம்ம உலகத்தில் இந்த டெரரிசம் இல்லாமல் பண்ணணும்னா நம்மளுக்கு எந்த ஒரு ஐடியாலாம் இந்த மாதிரி பண்ணணும்னு இருக்கணும்ல, அந்த மாதிரி க்வெஸ்சன் கேட்டிருக்காரு. உலகத்தில் இந்த மாதிரி டெரரிசம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணணும்னு அந்த கியூஏஎன்டிஏ பேஜில் இவர் வந்து அந்த மாதிரி க்வெஸ்சன் வந்து கேட்டிருந்தார். அதுக்கு எவ்வளோ பேர் வந்து ஆன்சர் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா 30,000 ஆஃப் பீப்புள் வந்து இவருக்கு ஆன்சர் பண்ணியிருந்தாங்க. நம்ம உலகத்தில் இந்த டெரரிசம் இப்படியெல்லாம் பண்ணாமல் இருக்கிறதுக்கு இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம இப்படியெல்லாம் பண்ணலாம்னு 30,000 ஆஃப் பீப்புள் அவங்களுடைய ஆன்சர்ஸை அப்துல் கலாம்க்கு தெரிவிச்சிருந்திருக்காங்க. 9th 1998 அப்போது அப்போ இருக்கக்கூடிய பிஎம்மான வாஜ்பாய் என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த பொக்ரான் 2 அந்த ஆட்டம் பாம் டெஸ்ட்டெல்லாம் பண்ணியிருக்காரு. அதுக்கு யார் ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட்டிவாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா அப்போ வந்து அப்துல் கலாம் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருக்காரு வாஜ்பாய்க்கு. நாங்களும் யாருக்கும் சலிச்சவங்க இல்லை, எங்ககிட்டையும் எல்லா ஆட்டம் பாம் அந்த நியூக்ளியர் வெப்பனெல்லாம் இருக்குன்னு உலக மக்களுக்கு அந்த உலக நாடுகளுக்கு தெரிய வைக்கணுன்ற காரணத்துக்காக பொக்ரான் 2 டெஸ்ட்டெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதுக்கு பிகினிங்காகவே பார்த்திங்கன்னா 1974 அப்போ இருக்கக்கூடிய பிஎம்மான இந்திரா காந்தி என்ன பண்ணியிருக்காங்கன்னா அப்போ வந்து பொக்ரான் 1 அந்த டெஸ்ட் வந்து பண்ணியிருந்தாங்க. அப்போ வந்து அப்துல் கலாமுடைய சப்போர்ட் வந்து டைரெக்டாக உள்ளே வந்து இல்லைனா கூட அவருடைய ஹெல்ப் வந்து இந்திரா காந்திக்கு இவர் ஸோ மறைமுகமாக ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு அரசல் புரசல் பேச்செல்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்தளவுக்கு பொக்ரான் 1 டெஸ்ட்லேயும் அப்துல் கலாம் இருந்திருக்காரு. அண்ட் தென் பொக்ரான் 2 டெஸ்ட்டில் வந்து இவர் ஓப்பனாக எந்தளவுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக ஸோ ஓப்பனாகவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க முடியுமோ அந்தளவுக்கு வாஜ்பாய் கூட இருந்து அதில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாகவும் பண்ணி முடிச்சிருக்காரு பொக்ரான் 2 டெஸ்ட்டு. அதில் வந்து முக்கியமான இடம் வந்து அப்துல் கலாமுக்கு கண்டிப்பாக இருந்துக்கிட்டே இருக்குது. 10th அப்துல் கலாம் அவருடைய கெரியரை எப்படி ஃபினிஷ் பண்ணாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த திருச்சியில் இருக்கக்கூடிய செயின்ட் ஜோசப் காலேஜில் பிஏ பிசிக்ஸ் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் அதில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இல்லாததுனால அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா மெட்ராஸில் இருக்கக்கூடிய மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் இந்த ஏரோஸ்பேஸ் இந்த ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் எல்லாம் இருக்குல்ல அந்த ஃபீல்டை சூஸ் பண்ணுறாரு. அங்கே யூஜி எல்லாம் முடிச்சுட்டு அதில் பிஜி எல்லாம் முடிச்சுட்டாரு. இப்படி ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் ஒரு கெரியர் வந்து சூஸ் பண்ணி ஆகணும்ல, அதனால் என்ன பண்ணாருனா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவருக்கு இந்த ஃபைட்டர் பைலட்டாக ஆகணும்னு இவருக்கு ரொம்ப ஆசை. அதனால் என்ன பண்ணாரு, அதுக்கு உண்டான எஃபோர்ட் எல்லாம் போட்டு அதுக்கு உண்டான எக்ஸாம் எல்லாம் எழுதி அதில் வந்து 8th பிளேஸில் இவர் செலக்ட் ஆகிறாருன்னா இவர் வந்து 9th பிளேஸில் செலக்ட் ஆகிறாரு. ஆனால் அதில் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ண கேண்டிடேட்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 8 கேண்டிடேட்ஸ் வரைக்கும் தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு பிளேஸில் பார்த்தீங்கன்னா அப்துல் கலாம் அதில் ஃபெயிலியர் ஆகிட்டார். அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காருன்னா, அண்ட் தென் இந்த டிஆர்டிஓ டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் இருக்குல்ல அந்த டிஆர்டிஓ, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அதுலேருந்து என்னவெல்லாம் கொஞ்சம் முன்னேறி போக முடியுமோ அந்த டைமில் டிஃபென்ஸில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸோ ஹெலிகாப்டர் அந்த மாதிரி டிசைன் எல்லாம் பண்ணி கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி அடுத்து வந்து இஸ்ரோவுக்கு வந்துட்டார். ஸோ இவருடைய கெரியர் வந்து இப்படி தான் இருந்திருக்குது. 11th அப்துல் கலாமுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் வந்து கொடுத்தாங்கன்ற காரணத்துக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, வெஸ்ட் பெங்காலில் சம் பிளான்ட் ஸ்பீஷியஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த ஸ்பீஷியஸ்க்கு எப்படி நேம் வச்சுருக்காங்கன்னா ட்ரைபிட்டிஸ் கலாமி அப்படி சொல்லக்கூடிய நேம் வந்து வச்சுருக்காங்க. அண்ட் தென் அவருடைய செகண்ட் அனிவர்சரி அப்போ என்ன பண்ணாங்கன்னா, இந்த வீலர் ஐலாண்ட்னு சொல்லக்கூடிய ஒரு ஐலாண்ட் இருக்குது, அது என்ன ஒரு ஐலாண்ட்னா இந்த மிசைலெல்லாம் டெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு ஐலாண்ட், அந்த ஐலாண்டுக்கு அப்துல் கலாம் ஐலாண்ட் அப்படி சொல்லி இவருடைய நேமையை அந்த ஐலாண்டுக்கு வச்சுட்டாங்க. இந்தளவுக்கு இவருக்கு ஒரு அங்கீகாரத்தை இவருக்கு மரியாதையை செலுத்துவதற்காக அந்த ஐலாண்ட் அண்ட் அந்த பிளான்ட்டுக்கெல்லாம் இவருடைய நேம் வந்து வச்சிருக்காங்க, கலாமி அந்த ட்ரைபிட்டிஸ் கலாமி. அண்ட் தென் வீலர் ஐலாண்டுக்கு அப்துல் கலாம் ஐலாண்ட் அப்படி நேம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. 12th அப்துல் கலாம் என்ன தான் ஒரு முஸ்லீமாகவே இருந்தாலும் இவருக்கு இந்த ஹிந்து ரிலேட்டட் அந்த ட்ரெடிஷ்னல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சு போயிருந்துருக்கு. பகவத்கீதா புக்ஸ் எல்லாம் படிக்கிறது, சான்ஸ்கிரிட் அந்த மந்திரம் அந்த அந்த புக்ஸ் எல்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி படிக்கிறது, அந்த லாங்குவேஜ் எல்லாம் கற்றுக்கிட்டது. அண்ட் தென் பார்த்திங்கன்னா இந்த வீணையெல்லாம் வாசிக்கிறது. அண்ட் தென் இந்த கர்நாடிக் சாங்ஸ் எல்லாம் இவர் வந்து ரொம்ப விரும்பி கேட்பார்னு அந்த மாதிரி சம்திங் விஷயமெல்லாம் இவருக்கு ரொம்ப பிடிச்சு போயிருந்துருக்கு. 13th அப்துல் கலாம் டெட் ஆகும்போது அவர்கிட்ட இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் கேட்ஜெட்ஸ் அண்ட் க்ளோத்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இந்த மாதிரி எவ்வளோ ப்ராப்பர்ட்டிஸ் இவர்கிட்ட இருந்திருக்குன்னா 2500 புக்ஸ், 1 ரிஸ்ட் வாட்ச், 6 ஷர்ட்ஸ், 4 பேண்ட்ஸ், 3 சூட்ஸ் அண்ட் தென் 2 பேர்ஸ் ஆஃப் ஷூஸ் அண்ட் தென் 1 லேப்டாப், 1 சிடி பிளேயர். இந்த அளவுக்கு தான் இவர் வந்து டெட் ஆகும்போது எந்த அளவுக்கு ரொம்ப எளிமையாக வாழ முடியுமோ இந்த அளவுக்கு ஒரு சின்ன பொருள் ஸோ புக்ஸ் தான் அந்தளவுக்கு இவர் வந்து ரொம்ப விரும்பி படிச்சிருக்காரு, அந்தளவுக்கு புக்ஸ் வந்து அதிகமாக வச்சுருந்துருக்காரு. ஸோ இவர் டெட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஜூலை
2015 அப்போ மேகாலயாவுடைய கேபிட்டலான ஷில்லாங்கில் இருக்கக்கூடிய இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அந்த ஐஏஎம்ல இந்த அவருக்கு லைஃப்பில் பிடித்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த யூத் கூட பேசிக்கிட்டே இருக்குது, இந்த ஸ்டூடெண்ட்ஸ் கூட பேசிக்கிட்டே இருக்கிறது, அப்படி ஒரு பிடித்த விஷயத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அவர் வந்து கார்டியக் அரெஸ்ட் வந்து அந்த July 27 அப்போ அந்த 2015 ஈவினிங் 6:30 PM அந்த அரௌண்ட் டைமில் இவர் வந்து டெட் ஆகிட்டார். லைஃப்பில் பிடித்த ஒரு விஷயம் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது இவர் வந்து டெட் ஆகிருக்காரு. அந்தளவுக்கு பேச்சுலராகவே வாழ்ந்து நாட்டு மக்களுக்காகவும் நாட்டில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யூத்துக்காக என்னவெல்லாம் மோட்டிவாக இன்னோவேட்டிவாக அது மட்டும் இல்லாமல் என்னவெல்லாம் ரிசர்ச் பண்ணி என்னவெல்லாம் ஒரு டெவலப்பெல்லாம் டிஃபென்ஸ் வந்து இந்த ஏரோநாட்டிக்கல் ஃபீல்டில் அந்த ஏரோஸ்பேஸ் ஃபீல்டில் என்னவெல்லாம் ஒரு டெவலப்மெண்ட்டை கொண்டு வர வைக்க முடியுமோ, இந்தியாவை இந்த உலக நாடுகள் மத்தியில் எந்தளவுக்கு ஒரு பொசிஷனில் தூக்கிட்டு போய் வச்சு நிறுத்தி வைக்க முடியுமோ அந்தளவுக்கு இந்தியாவுக்கு ஒரு அங்கீகாரத்தை வாங்கி கொடுத்துருக்காரு அப்துல் கலாம். ஸோ இந்த வீடியோ பற்றினா எந்த ஒரு கமெண்ட்டாக இருந்தாலும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அப்துல் கலாமை பற்றியும் ஸோ எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சாலும் நீங்களும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ கீப் சப்போர்ட்டிங், சி யூ ஆன் நெக்ஸ்ட் வீடியோ. அண்டில் பை ஃப்ரம் யுவர் கண்ணன், லவ் யூ ஆல்.